டொயோட்டா நிறுவனம் இன்றைக்கி புதிய இன்னோவா ஹைக்ராஸ் அஃபீஷியல் அன்வெயில் பண்ணியிருக்காங்க. வருகிற ஜனவரி மாதம் இதனுடைய டெலிவரிஸ் மட்டும் ப்ரைஸ் ரிவீல் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்று முதலே இதற்கான புக்கிங்கள் ஆரம்பமாகுது. 50,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸில் நம்மளால் புக் பண்ணிக்க முடியும். இந்த புது ஜென்ரேஷன் மாடல் டொயோட்டாவோட ஒரு மோர் எஸ்யூவி லைக் அப்பியரன்ஸை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில் பொறுத்தவரைக்கும் ஒரு ஹெக்ஸகனல் ஃப்ரண்ட் கிரில் கொடுக்குறாங்க. கன்மெட்டல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரேப்பரோன் ஆட்டோமேட்டிக் எல்இடி ஹெட்லாம்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வருது. எல்இடி டிஆர்எல் பிளஸ் டர்ன் சிக்னல் இன்டெகிரேட்டடாக கொடுக்குறாங்க. ஃபாக்ஸ் கிட் பிளேட் ஓவரால் ஃப்ரண்ட் லுக்கை கம்ப்ளீட் பண்ணுது. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்டிங்டிவான எம்பிவி லுக் தான் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஸ்ட்ராங்கான ஷோல்டர் லைன்ஸ் பயன்படுத்திருக்காங்க. ஃப்ளேட் வீல் ஆச்சஸ் வருது. ப்ராப்பரான பாடி கிளாடிங் பயன்படுத்தியிருக்காங்க. பட் சைட் ப்ரொஃபைலில் ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராக இருக்கக்கூடிய இந்த புதிய 18-inch மல்டி ஸ்போக் குரோம் ஃபினிஷ்ட் அலாய் வீல்ஸ் தான் நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர்ஸ் கொடுக்குறாங்க. சங்கியான எல்இடி டெயில் லாம்ப்ஸ் வருது. ஸ்கூப்ட் அவுட் நம்பர் பிளேட் ஹவுசிங், பிளாக் அவுட் ரியர் பம்பர், இதெல்லாமே சேர்ந்து ரியர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணுது. டைமென்ஷன்லாம் இந்த கார் கிறிஸ்டாவை விட எல்லா வகையிலுமே கொஞ்சம் பெரிய கார் தான். குறிப்பாக வீல் பேஸ் கிறிஸ்டாவை விட 100 mm அதிகரிச்சிருக்கு. இதெல்லாமே கேபின் ஸ்பேஸ் மற்றும் போட் ஸ்பேஸில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இன்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டாவோட ஒரு கம்ப்ளீட் டிபார்ச்சர் தான். ஒரு புது காருக்குள்ள இருக்க மாதிரி ஒன்று ஃபீல் கொடுக்குது. எந்த வகையிலுமே கிறிஸ்டாவோட க்ரோஸ் ரிலேட் பண்ணிக்க முடியல. மல்டி லேயர் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய டிசைன் எலமெண்ட்ஸை பயன்படுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டீரிங் வீல் மற்றும் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதெல்லாமே வாக்ஸி எம்பிவியில் இருக்கக்கூடியதாக அப்படி இங்கே கேரியர் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் சென்டர் கன்சோலோட டிசைன் கூட அந்த எம்பிவிலேருந்து பார்க்க முடியுது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். சென்டரில் ஒரு 4.2-inch எம்ஐடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. சென்டரில் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராக இருக்கக்கூடியது இந்த பெரிய 10.1-inch ஃப்ளோட்டிங் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான். அதுக்கு அடுத்து ரெக்டாங்குலர் ஏசிமெண்ட்ஸை பார்க்க முடியுது. ஹெச்விஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க டிஜிட்டல் டிஸ்பிளேவோட. இப்போ டேஷ்போர்ட் மவுண்டட் கியர் லிவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃப்ரண்ட் வீல் ட்ரிவன் கார் அப்படிங்கிறதுனால ஃப்ளோர் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ரோலையும் குறிப்பாக டிரைவர் மற்றும் பேசஞ்சருக்கும் லெக் ரூம் நல்ல எனாமஸாக இருக்க போகுது அப்படிங்கிறது இது நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. கேபினோட இன்டீரியர் கலர் தீமை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் தீமில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ஹோல்ஸ்ட்ரி ஒரு டார்க் ப்ரௌன் லெதர் அப்ஹோல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 விதமான வேரியன்ட் ஆப்ஷன்ஸில் வரப்போகுது. இதில் டாப் ஆஃப் த ஸ்பெக்ட்ரியம் தான் பல ஃபீச்சர்ஸோட வரப்போகுது. இன்க்ளூடிங் பெடல் ஷிஃப்டர்ஸ், கனெக்டட் கார் ஃபீச்சர், வென்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட்ஸ், 9-speaker JBL ஆடியோ சிஸ்டம், ஆம்பியன் லைட்டிங், மல்டி ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் மற்றும் ரியருக்கு பவர்டு டெயில்கேட் கொடுக்க போகிறாங்க. மேலும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்னோவாவில் பனாராமிக் சன்ரூஃபும் கொடுக்க போகிறாங்க. இந்த புதிய ஹைக்ராஸில் டொயோட்டாவோட சேஃப்டி சென்ஸ் 3.0 அதாவது ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் இன்பில்ட்டாக வரப்போகுது. மற்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில வேரியண்ட்களுக்கு மட்டும் 6 ஏர்பேக் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏபிஎஸ் வித் இபிடி, டிராக்ஷன் கண்ட்ரோல், இஎஸ்பி சிஸ்டம் வருது. ஹில் ஸ்டார்ட் அசிஸ் மற்றும் ஆல் வீல் டிஸ்பிளே ஸ்டாண்டர்டாக வருது எல்லா வேரியண்ட்களுக்கும். சீட்டிங் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் போத் 7 மற்றும் 8-seater லேஅவுட்ஸில் கிடைக்குது. இல்லை 7-seater வெர்ஷனுக்கு சென்டரில் 2 captain சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் ஆட்டோமான் ஃபங்க்ஷனும் வருது. ஸோ ஒரு ஃபுல் ரிக்ளைனர் மாதிரி அதை நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். வேறஸ் 8-seater வெர்ஷனுக்கு சென்டரில் பெஞ்ச் சீட் தான் கொடுக்குறாங்க. தேர்ட் ரோவில் 3 பேர் உட்கார முடியும், அதாவது 3 well-grown அடல்ட்ஸும் உட்கார முடியும் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் சேஃப்டியில் மற்றும் ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கக்கூடியது எல்லா பேசஞ்சர்களுக்குமே 3-point சீட் பெல்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த புதிய ஹைக்ராஸோட மேஜர் ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கக்கூடிய இதோடைய பிளாட்ஃபார்ம் தான். பாடி ஆன் ஃப்ரேம் சேசிஸ்லேருந்து மோனோகாக் பில்ட் TNGA-C ஆர்கிடெக்சரை இப்போ யூட்டிலைஸ் பண்ணுது. இது பழைய கிறிஸ்டாவை விட 200 kg வரைக்கும் எடை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் 2 விதமான பெட்ரோல் பவர்டு இன்ஜின் ஆப்ஷன். இதில் லோவர் வேரியண்ட்டுகளுக்கு அதாவது பெட்ரோல் ஒன்லி நான் ஹைப்ரிட் வேரியண்ட்டுகளுக்கு 2 liter பெட்ரோல் இன்ஜின் அதிகபட்சமாக 172 bhp பவரையும் 205 Nm டாக்கம் வெளிப்படுத்துது. இதுக்கு ஒரு CVT கியர் பாக்ஸ் மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த ஹைக்ராஸில் கிடையாது. அடுத்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியண்ட்டுகளுக்கு இதே 2 liter இன்ஜினோட ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் செட்டப் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் மோட்டார் பிளஸ் இந்த இன்ஜின் சேர்ந்து அதிகபட்சமாக 184 bhp பவரை வெளிப்படுத்துது. இதுக்கு e-CVT டிரான்ஸ்மிஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. செலக்டட் ஹையர் வேரியண்ட்டுகளுக்கு பெடல் ஷிஃப்டர்ஸும் கொடுக்குறாங்க. இந்த ஹைப்ரிட் பவர்ட்ரெயினோட ஃபியூல் எஃபிஷியன்சி 21 km/L மைலேஜாக தரப்போகுது. சிங்கிள் டேங்கில் 1097 km கவர் பண்ணக்கூடிய ரேஞ்சை கொடுக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. மேலும் ஃபியூல் எஃபிஷியன்ட்டாக இருக்கக்கூடிய இதே இன்ஜின் தான் 0-100 வெறும் 9.5 seconds ரீச் பண்ணும் அளவில் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பட் இந்தோனேஷியன் ஸ்பெக் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் நம்மளால் இங்கே பார்க்க முடியல. குறிப்பாக ரியர் சீட்டு அதாவது செகண்ட் ரோக்கு 10-inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருந்தாங்க டாப் ஸ்பெக் வேரியண்ட்டுகளுக்கு. மேலும் டேஷ் கேமும் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்தியன் ஸ்பெக் மாடலாக நம்மளால் பார்க்க முடியல. கூடவே பேஸ் ஸ்பெக் வேரியண்ட்டும் இந்தோனேஷியன் ஸ்பெக் மாடல் இந்தியன் ஸ்பெக்கை விட அதிக ஃபீச்சர்ஸோடு இருக்கிறத பார்க்க முடியுது. அதை வேரியன்ட்ஸ் பிரேக்கப்பை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோவில் லேட்டராக பார்ப்போம். இந்த காருக்கான எக்ஸ்பெக்டட் ப்ரைசிங் 22-28 lakh rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்கில் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது. இந்த புதிய இன்னோவா ஹைக்ராஸ் மற்றும் அதை வழங்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இந்த எக்ஸ்பெக்டட் ப்ரைசிங்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.